வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரபாய் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்டிஆர் 164 பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் 164 வந்து 2021 மாடல், அப்புறம் 2022 மாடலுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதுன்றது வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்டிஆர் 164 வந்து ஒரு அப்டேட் வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், 2021 மாடல் பிடிக்குதா, 2022 மாடல் பிடிக்குதான்ட்டு நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ ரெண்டு பைக்குமே பிடிச்சிருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு 2021 மாடல் பிடிக்குது, நிறைய பேருக்கு வந்து 2022 மாடல் வந்து பிடிக்குது. ஸோ டிசைன் வந்து ஒருத்தருக்கு மாறுபடும். ஸோ டிசைன் வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம். அந்த இதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சேம் எல்லாமே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரண்ட் லுக் மட்டும் தான் வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ப்ரோ நான் இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 2021 மாடல் வந்து வாங்கினேன். ஸோ நான் வந்து அதை கொடுத்துட்டு 2022 மாடல் வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து 2021 மாடலை வந்து இப்போ நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே கொடுத்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு புது பைக்கை வாங்கிட்டு திருப்பி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் லிவர் வந்து வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அப்புறம் ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து டிஃபரன்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து புது பைக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ எனக்கு வந்து மணி வந்து ஒரு மேட்டர்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி கேட்டிருங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து எல்லாத்துலேயும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அந்த ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த கியர் பர்சன் இண்டிகேட்டரோட வர டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியோட வர டிஸ்பிளே வந்து மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே தான் தராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து தராங்க. மற்ற எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே தான் தராங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மோட்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 3 வேரியண்ட்டில் வந்து அந்த மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட்டான அந்த ட்ரம்ப் பைக் வேரியண்ட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. டிஸ்பிளே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டாப் எண்டில் மட்டும் தான் அந்த டிஸ்பிளே வந்து தராங்க. ஸோ என்னென்ன ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெயின் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அர்பன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்னு 3 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெயின்லேயும் அர்பன்லேயும் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெயின் அண்ட் அர்பன் மோடில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே கிடைக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து அதில் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பவர் வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 17.63 பிஎஸ்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஷோரூம்க்குலாம் வரும்னு கேட்குறீங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. எந்த பைக் லான்ச் ஆனாலும் சரி நார்த் சைடு வந்து சீக்கிரமே வந்துடுது. நம்மளுக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மந்தாவது டிலே வந்து ஆகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாவது ஆகும் எல்லா ஷோரூம்லேயும் வந்து பைக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ முடிந்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு மிஞ்சி எல்லா ஷோரூம்லையும் கொண்டு வரணுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 2 மந்த்ஸாவது ஆகும். ஸோ இந்த பைக் எடுக்கணும்னா ஒரு 2 மந்த்ஸ் அது வெயிட் பண்ணி எடுங்க. ஸோ எத்தா நல்லது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணது தவிர உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க தவிர உங்களுக்கு வந்து பவர் அண்ட் டார்க் வைஸ் இல்லை டிசைன் வைஸ் எதுவுமே வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் லுக் மட்டும் தான் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க, சின்ன சின்ன அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ ஐயோ இப்போ தானே வண்டி எடுத்தோம் அதுக்குள்ளே ஒரு அப்டேட் கிடைக்குதான்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பைக்கே எடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து எடுத்து தான் தீரணும். இப்போ பைக் எடுக்கிறோமா கீழே ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு அப்டேட் வரும். ஸோ ஃபோன் மாதிரி தான் வர பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டியே எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வச்சுருக்கிறது நல்ல பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும்.
அடுத்து வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டுவல் சேனல் எபிசோட் வந்து கொடுத்துருக்காங்களான்ட்டு. டுவல் சேனல் எபிசோட் வந்து கொடுக்கல, நம்மளுக்கு வந்து இன்னும் சிங்கிள் சேனல் எபிசோட் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டுவல் சேனல் எபிசோட்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாகிடும். ஸோ அவங்க வந்து ப்ரைஸை வந்து எந்தளவு வந்து அந்த பழைய ப்ரைஸ்க்குள்ளேயே வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் எபிசோட் வந்து தரல. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஷோரூம்க்கு வந்தப்பறம் பார்ப்போம் எந்தளவு வந்து இருக்குதுன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு சிங்கிள் சேனல் எபிசோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பார்க்கும்போது பழைய வேரியண்ட்டோட இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 thousand மட்டும் தான் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் வர்றது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து வருது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, ரைடிங் மோட்ஸ் வந்து தராங்க. ஸோ ஸ்பெஷல் எடிஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கலரில் வந்து தராங்க, அப்புறம் டில் டர்ன் ஃபினிஷில் வந்து சீட் செட்டப் வந்து வருது. ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 to 6 thousand மட்டும் தான் வந்து அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பழைய வேரியண்ட் வச்சுருக்கேன்னு யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அதை தான் கேட்குறீங்க, ப்ரோ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பண்ணலாம், பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒர்த்தே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வந்து எனக்கு வந்து 2021 பிடிக்குது 2022 பிடிக்குது, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து டிசைன் வந்து அவங்களுக்கும் பேசுறது தான். பழைய மாடலில் வந்து எல்லாம் மறந்துட்டிங்களா என்னன்னு தெரில. அது வந்து ஒரே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ எனக்கு வந்து 2019 மாடல் வந்து பிடிச்சிருக்குன்னு. ஸோ அந்த மாடலை வந்து யாருமே மறக்க முடியாது, எனக்கு வந்து அது ஒரு ஃபேவரட்டான மாடல்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு யாருனா அந்த மாடல் வந்து பிடிச்சதுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாடலை பற்றி. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரைடிங் மோட்ஸ் வந்து எப்படி வந்து மாற்றுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து 204V பார்த்துருந்தா தெரியும் கண்டிப்பாக, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் வந்து மாற்றணும். ஸோ ரைடிங் மோட்ஸ் மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து ஒரு ஐ பட்டன் இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் வந்து மூணு ரைடிங் மோட்ஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து அர்பன் வேணால் அர்பன் வச்சுக்கலாம், ரெயின் மோட் வேணால் ரெயின் மோட் வச்சுக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் மோட் வேணால் ஸ்போர்ட்ஸ் மோட் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பட்டனில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி தனியாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.